அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா, தாய்சேய் நல வைத்திய அதிகாரி, யாழ்ப்பாணம். இன்றைய காலத்தில் மிக முக்கியம் இந்த கொரோனா வைரஸ் கோவிட் நோய் தொற்று பரவலாக அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாம் மறக்க முடியாத இன்னொரு முக்கிய விடயம் கர்ப்பிணிகளுக்கான இந்த கோவிட் நோய் தொற்று. நாடு பூராவும் கர்ப்பிணிகள் ஏராளமானவர்கள் இந்த கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக யாழ் மாவட்டமும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சகல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் இந்த நோய் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் உள்ளனர். அவர்களுக்குரிய சிகிச்சை நிலையங்கள் காணப்படுகிறது. அன்பும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்குரிய கோவிட் நோய் தொற்றில் பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன, இவை திரும்ப திரும்ப நாம் கதைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே இது சம்பந்தமான பதிவே இன்று நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முழுமையாக பாருங்கள். புதியவர்கள் ஆயின் தயவுசெய்து மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறக்க வேண்டாம். ஆம், இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான கொரோனா நோய் தாக்கமும் அவர்களின் பாதுகாப்பும், இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அண்மையில் கூட வேலனை சுவார வைத்திய அதிகாரி பிரிவில் 10க்கு மேற்பட்ட தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த நோய் தொற்றுக்குள்ளானமை அனைவருக்கும் தெரியும். இவர்களுக்கான வைத்திய சேவைகளை வழங்கும் நிலையங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆதார வைத்தியசாலைகள் தெல்லிப்பளை, சாவச்சேரி, பருத்தித்துறை மற்றும் ஊர்காவட்டுத்துறை ஆகிய ஆதார வைத்தியசாலைகளிலும் யாழ் போதனா வைத்தியசாலைகளிலும் இவர்களுக்குரிய விசேட வசதிகளுடன் கூடிய பராமரிப்பு சேவை நிலையங்கள் காணப்படுகின்றன. எதுவாறாயினும் கர்ப்பிணி பெண்கள் இந்த கோவிட் நோயினால் கடுமையான சுவாச பிரச்சனைகளுக்கு உள்ளாவது மிகவும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கர்ப்பிணிகளும் அவர்களது வீட்டில் உள்ளவர்களும் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். முக்கியமாக இந்த கர்ப்பிணிகள் தற்பொழுது உள்ள ஒரு பாதுகாப்பு நடைமுறை கடைபிடிக்க வேண்டிய ஒரு இடம் கிளினிக். அவர்கள் கிளினிக்கு செல்லும் பொழுது கட்டாயம் 2 முகக்கவசங்கள் பாதுகாப்புக்கு அணிந்து செல்லுதல் வேண்டும். மேலதிகமாக ஃபேஸ் ஷீல்டு, முகக்கவசம், அதனை அணிந்து செல்வது அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு. இது தவிர அவர்கள் ஹைக்கு க்ளவுஸ் அணிந்து செல்வதும் அவருடைய மேலதிக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். முக்கியமாக அந்த இடங்களில் அவர்கள் கை வீட்டை விட்டு வெளில போய்க்கல கை கழுவி சுத்தமாக போகணும். ஹேண்ட் சானிடைசர் பாவிக்க வேண்டும். இந்த கிளினிக் நிலையங்களுக்கு செல்லும் பொழுதும் தேவையில்லாத பொருட்களை தொட்டு அவைகளோட அலைஞ்சு கிளைஞ்சு திரியாமல் தேவையில்லாமல் இடங்களில் முட்டுப்படாமல் இருத்தல் மாத்திரமன்றி அந்த இடத்துலையும் கை கழுவுதல், கை சுகாதாரத்தை கடுமையாக கடைப்பிடிக்கணும். முகக்கவசத்தை எக்காரணம் கொண்டும் அகற்றக்கூடாது. அது முகக்கவசம், ஃபேஷியல் இவற்றினுடைய அந்த கிளினிக் முடிய மட்டும் அவர்கள் இருக்க வேண்டும். மற்ற பொருட்களை தேவையில்லாமல் கிளினிக்லேருந்து இன்னொரு ஆளாட்டிலிருந்து இன்னொரு ஆள் ஏனிய நோயாளிகள், ஏனிய அம்மாமார்கள், கர்ப்பிணி பெண்களுடன் அவர்கள் பரிமாறக்கூடாது. முக்கியமாக இந்த ஹேண்ட்ஃபோன், அதுகள் அப்படியான விட்டு தண்ணி போத்தல் வீட்டில் ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆள் பரிமாறுவதை இயலுமானவரை தவித்துக்கொள்ள வேண்டும். மற்ற இந்த கிளினிக்கு போய்க்கல அம்மாமார் இயலுமானவர்களுக்கு தண்ணி சாப்பாடு இப்படியான பொருட்களை அவையிலே கொண்டு போகணும். அங்கே போய் இன்னொரு ஆள்கிட்ட வேண்டியோ இல்லை பரிமாறிக்கொள்கிறது, ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள் கொடுத்து அப்படியான பழக்கங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது அவரவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற காரியங்களாகவே இந்த காலத்தில் அது எடுத்துக்கொள்ளலாம். மற்ற இந்த கிளினிக்கெல்லாம் முடிச்சுட்டு அவைகள் வீடு திரும்பினோன்னா முதல் காரியமாக கையில் வடிவாக கழுவணும். அப்படியே சோப்பு போட்டு கழுவிட்டு அந்த உடுப்புகளை கழட்டி உலர்த்தி காயவிட வேண்டும். மற்ற அது மாட்டுதும் இல்லை, இவ கற்பனை பெண்கள் இந்த வீட்டில் இருக்கிறாக்களும் வெளியில் செல்கிற சந்தர்ப்பங்களில் போட்டு உள்ளுக்க வரைக்கில் கை சுகாதாரத்தை கடுமையாக கடைப்பிடிக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை அவர்கள் வீட்டில் கற்பிணி பெண்கள் மாத்திரமல்ல வீட்டில் உள்ள ஏனையவர்களும் மிகவும் அவதானமாக கடுமையாக கடைப்பிடிப்பதை இவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக உள்ளது. சில நடமாட்டம் கூடின இடங்கள் அடிக்கடி பிளங்குற ஆக்கள் வீட்டுக்கு வரைக்கில் இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறையை கடைப்பிடிக்கிற மாத்திரம் இல்லாமல் இயலுமானவரை இந்த கர்ப்பிணி பெண்களை விட்டு விலத்தி அவர்களோட நெருக்கமான தொடர்பை பீணாமல் இருப்பது இந்த காலகத்தில் மிகவும் முக்கியமானதாகும். கர்ப்பிணி பெண்கள் கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளானால் பயப்பட தேவையில்லை. முதல் அவர்கள் தங்களது பயத்தை நீக்க வேண்டும். அவர்களுக்குரிய போதிய சிகிச்சை வழங்குவதற்குரிய நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னிலை கூறுற மாதிரி யாழ்ப்போதனா வைத்தியசாலை உட்பட ஆதார வைத்தியசாலைகளில் இவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இடைத்தங்கள் முகாம்கள் என்று சொல்லப்படுகின்ற கொரோனா நோயாளிகள், அதாவது தொற்று அறிகுறிகள் அற்ற
நோயாளிகள் காணப்படுகின்ற இந்த இடைத்தங்கள் நிலையங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கோப்பாய் நாவுக்குழி மற்றும் பட்டுக்கோட்டை இப்படியான இடங்களுக்கு இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அனுப்பப்பட மாட்டார்கள். இவர்கள் வைத்தியசாலைகள் மாத்திரம் வைத்து பராமரிக்கப்படுவார்கள். எனவே அவர்கள் முதல் தைரியமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குரிய வசதிகள் யாவும் அங்கு வழங்கப்படும். நோய் தொற்று முடிந்து 10 நாட்களுக்கு பின்பு அவர்களை வீடு திரும்ப அனுமதிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் சரியாயிட்டு குணமடைஞ்சிட்டு என்று சொல்லி சும்மா சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது. மேலும் 4 நாட்கள் அவர்கள் தனிமையில் அதாவது தனிமைப்படுத்தலில் வீட்டில் இருக்கணும். அதே நேரத்தில் தனி அறையில் நன்கு ஓய்வு எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். வீட்டை வந்தவுடனே எல்லா வேலையும் எங்களுக்கு போட்டுக்கொண்டு அந்த வேலையை செய்கிறது மிகவும் பிழையான ஒரு காரியம். ஏன்னா இந்த கொரோனா நோய் முடிஞ்சு அறிகுறிகள் இல்லாத ஆட்களும் சரி அறிகுறியோடு இருந்த ஆட்களும் சரி வீட்டை வரைக்கல அவர் உடல்நிலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். உடல் மிகவும் களைப்படைந்திருக்கும். நோய் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உடல் தாக்கத்துக்குள்ளாகி இருக்கும். ஏன்னா பழைய நிலை குடம்பு வருவதற்கு சிறிது காலம் தேவை. எதிர்ப்பு சக்தி அதிகரித்து பழைய உடல் ஆரோக்கியத்துக்கு வருவதற்கு காலம் தேவை. ஏன்னா இந்த காலத்தில் அவர்கள் நன்கு உறக்கம், நல்ல ஓய்வு, நல்ல சத்தான உணவுகள் இந்த மூன்றிலையும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இதன் காரணமாகவே நாங்கள் திரும்ப திரும்ப அறிவுறுத்துகிறோம், இவர்கள் குணமடைந்து வீடு வந்த பின்பும் பூரணமாக உடல் நிலை தேறும் வரையும் தனி அறையில் பூரணமாக நல்ல ஓய்வை எடுத்துக்கொள்ளுதல் கட்டாயமானதாகும். தாய் செய் நலத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும். கொரோனாவுடன் போராட உடலுக்கு போதியளவு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம். இப்போ கர்ப்பிணி சாதாரண கர்ப்பிணி பெண்களாகட்டும், நோய் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்து வந்த பெண்களாகட்டும், இவர்கள் தமது உணவில் போதிய அளவு புரதம் நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ளுதல் வேண்டும். காய்கறிகள், கீரைகள், முட்டை போன்ற சத்துள்ள உணவுகளை கட்டாயம் சேர்த்து கொள்ளுதல் வேண்டும். இதன் மூலம் அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது மாத்திரமில்லை, இவர்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடலை உஷாராக்குறதுக்காகவும் சாதாரண உடற்பயிற்சிகள் கடுமையானதாக இல்லை, எளிய சில சில உடற்பயிற்சிகளை அவர்கள் செய்யணும். இதன் மூலம் அவர்கள் உடல் புத்துணர்ச்சி அடையும். உடல் புத்துணர்ச்சி அடைவதன் மூலம் உடலில் அந்த களைப்பு அசதி இவைகள் இல்லாமல் போகும். முக்கியமாக அந்த நோய் தொற்று முடிந்து வீட்டை வந்த பிறகும் அவர்கள் சில சில சுவாச பிரச்சனைகள், சுவாச அடைப்பு போன்றன இருக்கலாம். எனவே அவர்கள் இத்தகைய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ஆவி பிடிக்கிற அதாவது நீராவியோ அதுக்கு ஏதாவது போட்டு ஆவி பிடிக்கிற பழக்கத்தை ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை கடைபிடித்தல் நன்று. இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஏனையவர்களை விட மிக மிக அவதானமாக நடந்து கொள்ளுதல் வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் மாத்திரமல்ல, கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரதும் கடமை வீட்டில் உள்ள கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. எனவே நாம் அனைவரும் சரியான விதத்தில் சுகாதார நடைமுறைகளை, பாதுகாப்பு நடைமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமே இம்மை சூழ உள்ளவர்களுக்குரிய ஆபத்தை குறைத்து இந்த நோய் தொற்றை குறைத்து கொள்ளலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.